கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேல் மிகுந்த அக்கறையும் கவனமும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதிலே அவருக்கு அத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக பிரவேசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் புஸ்தகம் 24 அதிகாரம் ஒன்றாம் வசனம். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிளையாம் கண்ட போது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிளையாம் கண்டான். இந்த பிளையாம் ஒரு அந்நிய தேசத்தான். அந்நிய ஜனங்கள் நடுவிலே அவன் குறி சொல்லுகிற ஒரு தொழிலை செய்கிறவனாக இருந்தான். பல நேரங்களிலே குறி சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சரியாயும் இருக்கிறது, தவறாயும் இருக்கிறது. அவன் குறி சொல்லுகிறவனாக இருந்தாலும் அவன் நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கும் பொழுது விரோதமாய் சொல்லுகிற அந்த குறி சொல்லுகிற ஆவியை உடையவனாக இருந்தாலும் அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தான் தேவன் சொல்ல அனுமதிக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் ஒரு மனிதனை குறித்து கண்டிப்பாக அல்லது சிட்சிப்பாக பேச சித்தம் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கும் பொழுது அல்லது கர்த்தருடைய முகம் இருக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து அவன் ஆசீர்வாதமாயிருப்பான் என்று சொல்லி ஆசீர்வதித்தாலும் ஒருபோதும் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இதை வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்று ஒருவன் லஞ்சம் கொடுத்து அழைத்து கொண்டு வரப்படுகிறான். அவன்தான் பிளையாம் என்ற ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடையவன். ஆனால் அவன் குறி சொல்லுகிற ஆவியை உடையவனாக இருந்தாலும் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை, தேவன் என்கிற வார்த்தையை வைத்துத்தான் அவன் குறி சொல்லுகிறதாகி பார்க்கும். இன்றைக்கு உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தில் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர், குறி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் சொன்னாலும் அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே அந்த மனுஷனை கூட அல்ல அந்த மனுஷியை கூட தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆண்டவருக்கு வந்து நல்லவன் கெட்டவன் இல்லை, யாரையும் அவரால் பயன்படுத்த முடியும், அவருடைய சித்தத்தை செய்ய வைக்க முடியும். இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்றால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவ ஜனமாகிய நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே. ஆனால் அதை மாற்ற யாராலும் முடியாது. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்து தவறான காரியத்தை சொன்னாலும், தோல்வியான காரியத்தை சொன்னாலும், சாபமான காரியத்தை சொன்னாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தீரும். ஏனென்றால் சபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆண்டவர் ஒருவர் தான். அவருடைய ஆசீர்வாதம் என்று வேறொரு ஆசீர்வாதம் உலகத்தில் இல்லை. அவர் சபித்தால் எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகையினாலேதான் இங்கே பிளையாம் பணத்தை வாங்கி கொண்டு இஸ்ரவேலை சபிப்பதற்கு வந்தாலும் கர்த்தர் அவன் வாயிலே தன்னுடைய வார்த்தையை போட்டார். அம்பிரியமான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான். இந்த ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கியிருக்கிற அழகை பார்க்கிறான். இந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ஒழுங்கை பார்க்கிறான். இந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த அர்ப்பணிப்பை பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே இந்த ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்களை சொல்லியிருந்தானோ அந்த காரியங்களுமிடையே அவர்கள் அழகாய் நேர்த்தியாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். அவர்கள் ஒழுக்கமாய் ஒழுங்காய் இருந்தார்கள். அவர்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதமான மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் இருந்தது. இதையெல்லாம் பிளையாம் பார்க்கிறான்,
கர்த்தர் அவன் வாயை திறக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையை அவனுடைய வாயிலே போடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவனுடைய பார்வைக்கு மட்டும் அருமையாய் காணப்படுவோம் என்றால், ஒழுங்கும் கிரமமுமாய் காணப்படுவோம் என்றால், ஒழுக்க சீலராய் காணப்படுவோம் என்றால், இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் யாரையும் பயன்படுத்துவார். ஆனால் அதே சமயத்திலே ஒழுங்கில்லாமல் நிர்விசாரமாய் தேவன் சந்தோஷப்படக்கூடாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், எத்தனை பேர் கூட்டம் கூடி வந்து நமக்கு நல்ல வார்த்தையை சொன்னாலும், எத்தனை தீர்க்க தரிசிகள் வந்து நல்ல வார்த்தையை சொன்னாலும், அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு உரிய காரியங்கள் நம்மிடத்திலே தேவனுடைய பார்வையில் காணப்பட வேண்டும் என்கிறதில் நாம் கவனமாக இருப்போம். நம்மை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து அலசி பார்ப்போம். எல்லா குறை கரை துறைகளை நீக்கிக் கொள்ளுகிறதுக்கு கவனமாக இருப்போம். இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் மனுஷர்கள் துன்மார்க்கர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக எழும்புகிற யாராக இருந்தாலும் ஒரு நாளும் அவர்கள் கரத்திலே கர்த்தர் நம்மை ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அமேன். நம்முடைய ஜீவியத்தை சீர்படுத்துவோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபையில் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒழுங்கும் கிரமமுமாய் நடப்பதற்குரிய ஜீவியத்தை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன்.